அரண்மனை ஃபோர் இது வந்து ஒரு அருமையான ஃபேமிலி என்டர்டெய்னர் பேய்இவர்சஸ் பாக் அப்படின்னு ஒரு புது கான்செப்டை வச்சுருக்காங்க இதை வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியல் சினிமாவில் வந்து இந்த கான்செப்ட் வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ கதை என்னென்னா சுந்தர்சியோட தங்கச்சி வந்து தமன்னா தமன்னாவும் தமன்னா ஹஸ்பண்டை வந்து இறந்துருவாங்க தமன்னா வந்து தூக்குமாட்டி இறந்துருவா அதுக்கப்புறம் அவங்க பசங்க வந்து ஊரில் அவங்க வீட்டில் இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு அரண்மனை ஒரு பழங்காலத்து அரண்மனை இப்போ பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ அவங்க குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கான் பொண்ணு வந்து கோமாவில் இருப்பான் ஸோ அங்கே ஹீரோயின் வந்து ஒரு டாக்டர் வீட்டில் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா அது ஒரு கிராமம் மாதிரியே அங்கே ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாம் பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டு வீட்லேயே எல்லாம் வசதி வச்சு பார்த்துட்ருக்காங்க சுந்தர் சீக்க என்னென்னா தமன்னா வந்து தூக்கு மாட்டிக்க மாட்டாளே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்யூஷன் ஏன்னா வந்து வீட்டில் வந்து லவ் மேரேஜ் பண்ணியிருப்பா ஸோ அந்த டைமில் தூக்கு மாட்டிக்கலான்னு ட்ரை பண்ணும் போது இவர் காப்பாற்றிருப்பார் இனிமேல் நான் சத்தியமாக அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி பராமரிப்பனால இவருக்கு அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ஸோ அங்கே வரும்போது அந்த வீட்டில் அம்மானுஷன் இருக்குது பேய் இருக்குது ஸோ இந்த பேயெல்லாம் என்ன இந்த மாதிரி விஷயங்களை அவர் சுந்தர்சிக்கு நிறைய விஷயம் சுற்றி சுற்றி தெரிய வருது ஸோ இந்த ஒரு கதைக்காலம் இதுக்கு மேலே நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன் ரொம்ப கதை சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு கதைக்காலத்தில் வந்து யார் என்ன பண்ணுறாங்கிற மாதிரி இல்லை எது என்ன பண்ணுதுங்கிற மாதிரி விஷயங்கள் போகுது இதில் வந்து என்னென்னா பேய்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க ஸோ பேய் இருக்குது அதுக்கப்புறம் பாகுன்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க பாக் எப்படின்னா ஒரு பேய்க்கும் பேய் மாதிரி இப்போ இப்போ நம்மலாம் வந்து நம்ம பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்க வந்து பேயை பார்த்து பயப்படுவாங்க ஏன்னா பேய் வந்து ரொம்ப பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆனால் பேயே வந்து இன்னொருத்த பார்த்து பயப்படுதுன்னா எப்படி இருக்கும் பேயோட பயங்கர பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுதுன்னா பேய்க்கும் பேய்ங்கிற மாதிரி அதான் பேய் பேய்க்கும் பேய் வந்து பாக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயம் புதுசாக இருந்துச்சு அந்த பாகுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது ஸோ அதனால் நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் ஒரு மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க நம்ம அதை வச்சு சரி கதை இப்படி தான் போகும் அப்படி தான் போகும் நிறைய கெஸ்ட் பண்ணியிருப்போம் நம்ம எதிர்பாராத நிறைய ட்விஸ்ட் அண்ட் ட்ரெண்ட்ஸ் படத்தில் இருக்குது ஸோ படம் வந்து டோட்டலாக எங்கேஜிங்காக இருக்குது நம்ம இப்போ அடுத்த சீன் இது தான் இது தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதே சீன் வந்துட்டு இருந்தால் நம்மளுக்கு என்னடா நம்ம நினைக்கிறதா படம் வந்துருக்குங்கிற மாதிரி வரும் இதில் நிறைய விஷயம் வித்தியாசமாக வர 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 நம்மளுக்கு வந்து படத்தில் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த படம் அதே மாதிரி காமெடி காமெடி ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் இருக்குது சுந்தர் சிக்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு காமெடி சென்ஸ் இருக்குது ஸோ அந்த காமெடி சென்ஸு க்ளீனாக தெரியுது யோகி பாபுவோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் இருக்குது யோகி பாபு வி டிவி கணேஷு அதுக்கப்புறம் டெல்லி கணேஷு அப்புறம் சபா சேஷு கோவை சரளா இவங்க எல்லாமே அந்த வீட்டில் இருப்பாங்க ஸோ இவங்க அஞ்சு பேருமே ஒரு பயங்கரமான காமெடி ஆர்டிஸ்ட் தான் அதுக்கு நல்லா ஒரு தீனி கொடுக்குற மாதிரி சுந்தர் சிங் மாதிரி டேரெக்டர் வந்து தீனி கொடுத்தா எப்படி இருக்கும் காமெடி ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த காமெடிஸ்க்கு மேலே நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதுவும் கிளைமேக்ஸ் கிட்டலாம் காமெடி பண்ணியிருப்பாங்க பாருங்கள் யோகி எல்லாம் ஒரு கவுண்டர்லாம் பேசி செம்ம சூப்பராக இருக்கும் சே இந்த காமெடியை எதை பற்றின்னு சொன்னால் கொஞ்சம் ரிவியூல் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் எதுக்கு நம்ம ரிவியூல் பண்ணிட்டு ரசிங்க போய் பார்த்து ரசிங்க நிறைய பயப்படுத்துகிற சீன்ஸ் இருக்குது எஸ்பெஷலி ஃபஸ்ட் ஆஃபில் இந்த டக்குன்னு இது வருது அது வருது அப்படின்லாம் ஒரு பயப்படுத்துகிற சீன்ஸ் அதெல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க டக்குன்னு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு பயம் கொடுக்குற மாதிரி இருக்குது அதே டைம் வந்து ரொம்ப ஓவர் வயலன்ஸாக இல்லை ஓவர் காரியாலாம் இல்லை ஸோ அதனால் குழந்தைங்க பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது உண்மையில ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக எல்லாருமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு குறையும் இல்லை டெக்னிக்கல் குவாலிட்டி நல்லாயிருக்கு நல்லா இருக்கு பிஜிஎம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் ஓவரால் படம் வந்து எங்கேஜிங்காக இருக்குது அதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது ஒரு டெம்ப்ளேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பழைய டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கும் பட் அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே என்ன புதுசாக கொடுக்குறீங்க என்ன என்டர்டைன்மெண்டாக பண்ணியிருக்கீங்க அதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் படத்தில் சென்டிமெண்ட் இருக்குது ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் சென்டிமெண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது அதே மாதிரி ரொம்ப ஓவர் ஃபீலிங்கான ஒரு படமும் கிடையாது ரொம்ப ஹெவியான ஒரு ஃபீலிங் ஒரு ஆர்ட் மூவி மாதிரி ஒரு ஃபீல்லாம் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் மூவியில் என்ன சென்டிமெண்ட் வைக்கணுமோ அதை வந்து கரெக்டாக வச்சுருக்காரு படத்தில் குறைன்னு சொன்னிங்கன்னா சிஜி படத்தில் ஏகப்பட்ட சிஜி ஷார்ட்ஸு அது வந்து சிஜியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அப் டு த மார்க் ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிஜி ரொம்ப பயங்கரமாகலாம் வந்துருச்சு ஸோ அந்த குவாலிட்டி இந்த படத்தில் சிஜியில் இல்லை கொஞ்சம் சிஜி ஷார்ட்ஸ் அவங்க குறைச்சிட்டு அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் பட் அந்த என்டர்டெயின்மெண்ட்டு வந்து எங்கேயுமே குறையாமல் போகிறோம்னால நம்ம வந்து அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவை நம்ம கன்சிடர் பண்ணாமல் நம்ம படம் பார்க்குறதுக்கு அது ஒரு பாதிப்பெல்லாம் இல்லை ஏன்னா அந்த ஒரு ஃபைட்டு சீக்வன்ஸில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க பட் அது பார்க்கும்போதே நம்மளுக்கு ஃபைட்டுன்னு வரும்போதே அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் பார்ப்போம் ஒரு அசாத்தியமான விஷயம்னு தெரிஞ்சு பார்க்குற மாதிரி தான் அந்த படம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே அந்த சீஜி வரும்போது நம்மளுக்கு அது பெருசாக தப்பாக இல்லை ஸோ ஓவராலாக இது வந்து எல்லாரும் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு படம் ஹீரோயின்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க தமனாவையும் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ப்ரோமோ சாங் ஒன்று வந்திருக்கும் அது நீங்கள்லாம் பார்த்துப்பீங்க அது படத்தில் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வருது அதே மாதிரி அந்த குழந்தைங்களை வச்சு அந்த தமிழ்னா அவங்க அம்மா சென்டிமெண்ட்லாம் நல்லா இது ப ஒர்க் அவுட் ஆகியிருக்கு உண்மையில நல்ல ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான் அது